இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வரும்படியாக ரெவரண்ட் சீமா சாமுவல் ஜேவி அவர்கள் தேவ செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ஆங்கில ஆராதனையிலே வழக்கமாய் பங்கு கொள்வது உண்டு. நைஜீரியா தேசத்தில் ஆங்கிலிக்கன் டயசிஸ் ஆஃப் நேவி அனம்பரா என்ற பகுதியிலே ஊழியராக சபை போதகராய் பணியாற்றி வந்து அவர் இந்நாட்களிலே நம்முடைய தேசத்தில் அவருடைய மேல் படிப்பு படிக்கும்படியாக வந்த நாட்களிலே நம்மோடு ஊழியம் செய்கிற அந்த வாய்ப்பு கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவருக்கு திருமணமாகி 4 பிள்ளைகள் உண்டு. இந்த நாளிலே அவர் தேவ செய்தியை நம்மிடத்தில் ஆங்கிலத்தில் பேசுவார். நமதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு அன்றி ஜஸ்மின் அடைக்கலம் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். Today we have the privilege of having Reverend Samuel with us, who is the parish priest on the Anglican Diocese of Navy Anambra. He is married, has 4 children, and he's here in Malaysia to continue his postgraduate studies. He will preach in English, and Aunty Jasmine will help us in the Tamil translation. I pass this time to Reverend. Let us pray. Father, we want to thank you for gathering us once again. Thank you for a day like this. Bless us. Only the Holy Spirit can interpret the Word of God. Holy Spirit of the living God, speak through us. Speak to us. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. I want to start with a question. நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். As a Christian, ஒரு கிறிஸ்தவராக, if somebody should ask you, யாராவது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால், are you sure you will make heaven? அவர்கள் இந்த விதமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், நீங்கள் உங்களுக்கு திட்டமாக தெரியுமா நீங்கள் பரலோகத்திற்கு செல்வீர்கள் என்று. What will be your first reaction? நம்முடைய அதற்கான நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? Mixed feelings. ஒரு விதமான கலப்பான ஒரு உணர்வாக இருக்கும். One, you will be angry. You will be angry, annoyed. ஒருவேளை நாம் கோபப்படலாம். Why are you asking me? ஏன் இந்த கேள்வி என்னிடம் கேட்கிறீர்கள் என்று. Already I'm in the church. நான் திருச்சபையிலே இப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே. And you are asking me. நீங்கள் என்னிடம் இப்பொழுது இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். But when you go home, ஆனால் நீங்கள் வீட்டிற்கு செல்லும்போது, another feeling. அங்கு செல்லும்போது வேறு விதமான உணர்வுகள் உண்டு. You become afraid. ஒரு பயம் நம்மிடம் வர முடியும். Are you sure I am stay on the track? நான் திட்டவட்டமாக எனக்கு தெரியுமா நான் சரியான பாதையிலே ஓடுதளத்திலே இருக்கிறேன் என்று. And that is why we want to look at a topic this morning. இதன் காரணமாக நாம் இந்த காலையிலே ஒரு சத்தியத்தை குறித்து நாம் யோசிக்க போகிறோம். Are you going to finish strong? நாம் துல்லியமாக அல்லது உறுதியாக நம்முடைய ஓட்டத்தை முடிப்போமா என்ற கேள்வி. Mark chapter 9. மார்க் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43-49. 43வது வசனத்திலிருந்து 49வது வசனம் முடிய. If your hand causes you to sin, cut it off. It is better for you to enter into life maimed rather than having two hands go to hell, into the fire that shall never be quenched, where their worm does not die and the fire is not quenched. And if your foot causes you to sin, cut it off. It is better for you to enter life lame rather than having two feet to be cast into hell, into the fire that shall never be quenched, where their worm does not die and the fire is not quenched. And if your eye causes you to sin, pluck it out. It is better for you to enter the kingdom of God with one eye rather than having two eyes to be cast into hellfire. மார்க் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43வது வசனம் முதல் 49வது வசனம் முடிய. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய்
அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல் எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். In a marathon, that is long distance race. மரத்தான் என்பது வெகு நெடுதூர ஓட்டம். There are three important stages in that race. அந்த ஓட்ட பந்தயத்திலே மூன்று முக்கியமான பகுதிகள் உண்டு. The beginning of the race. ஓட்டத்தை ஆரம்பித்தல், ஆரம்பம். In the beginning of the race, அந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது, you are given instructions. ஓட்டத்தை ஆரம்பிப்பவர்களுக்கு சில விதமான விதிகளும் நியதிகளும் கொடுக்கப்படுகின்றன. You are told the rules to the game. அந்த கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன, அதை நாம் கை கொள்ள வேண்டும். You are expected to obey the instructions. நாம் அந்த விதிகளை கை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். Some of the rules is that the race starts when you cross the line. அந்த விதிகள், சில விதிகள் நாம் அந்த ஓடு பாதையின் துவக்கத்தை, அந்த துவக்க கோட்டினை அடையும் பொழுது அது ஆரம்பிக்கிறது. Secondly, you have a chip in your hand. That is individual self-identification. இரண்டாவது, நம்முடைய அந்த சுய அந்த அடையாளம் அங்கு கொடுக்கப்படுகிறது. அங்கு ஒரு மின்னணு அங்கு கொடுக்கப்படுகிறது. You are told to maintain your track. நாம் என்ன சொல்லப்படுகிறோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓடுதளத்தில் மாத்திரம் ஓட வேண்டும் என்று கூறப்படுகிறது. And of course, you know that looking back is dangerous. அதே நேரத்திலே நாம் சொல்லப்படுகிறோம், திரும்பி பார்க்காதே, அது மிகவும் அபாயகரமானது என்றும் சொல்லப்படுகிறது. In the running of the race proper, சரியான இந்த ஓட்ட பந்தயத்திலே, there are two people in your in that middle in that running of the race. அங்கு இரண்டு மக்கள் இருக்கிறார்கள். In the running of the race, you have people encouraging you. அங்கு ஒரு விதமான மக்கள் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக அங்கு இருக்கிறார்கள். They will be clapping for you. அவர்கள் நமக்காக கை தட்டி ஆரவாரம் செய்வார்கள். They don't know whether you are still on track or not. மற்றொரு ஜனக்கூட்டம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்மை கண்காணிப்பார்கள். நம்முடைய ஓடுதளத்திலே நாம் இருக்கிறோமா அல்லது ஓடுதளத்தை விட்டு விலகி விட்டோமா என்று கண்காணிப்பார்கள். But there is an umpire, the supervisor. The umpire, the whistle blower. Okay. அந்த அது காரியத்தின் நீதிபதி, சரியான நேரத்திலே அவர் அந்த விசில் நமக்கு அடித்து அதை துவங்குவார், முடிப்பார். Who knows whether you are stay on the track? யாருக்கு தெரியும் நாம் அந்த ஓடுதளத்தில் இறுதி வரைக்கும் நிலைப்போமா இல்லையா என்று? How you obey the instruction in the beginning? நாம் எப்படியாக அந்த துவக்கத்தில் அங்கு கொடுக்கப்பட்ட விதிகளை நியதிகளை கீழ்ப்படுகிறோமோ, and in the running of the race, அதற்கு இந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, determines whether you will be a winner. அதை நாம் செய்வதன் மூலமா தான் அது நமக்கு திட்டமாக தெரியும், நாம் இந்த ஓட்ட பந்தயத்திலே வெற்றியாளராக இருப்போமா முடிப்போமா என்று. Or whether you will be disqualified. அல்லது நாம் இந்த ஓட்ட பந்தயத்திலிருந்து விலக்கப்படுவோமா என்றும் நமக்கு தெரியும். In 1 Corinthians chapter 9, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 24-27, 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை, Apostle Paul was talking of physical race and Christian race. அப்போஸ்தலனாகிய பசுத்த பவுல் இரண்டு விதமான பந்தயங்களை குறித்து போடி பேசுகிறார். ஒன்று இந்த சரீர பிரகாரமான பந்தயம், இரண்டாவது நித்திய ஜீவனுக்கான ஆவிக்குரிய ஒரு பந்தயம். Don't you realize that in a race everyone runs, but only one person gets the prize, so run to win. All the athletes are disciplined in their training. They do it to win a prize that we fade away, but we do it for eternal life. So I run with purpose in every step.
I am not just shadow boxing. I discipline my body like an athlete, training it to do what it should. Otherwise, I fear that after preaching to others, I myself might be disqualified. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 வசனம் முதல் 27 வசனம் வரை. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Our purpose for running a physical race is to win a prize. நம் இந்த ஒரு சரீர பிரகாரமான மாம்ச பிரகாரமான இந்த பந்தயத்தில் ஓடுவது அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. And the prize for a physical race is a prize that fades away. இந்த சரீர பிரகாரமான பந்தயத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பந்தய பொருள் நாட்காலத்திலே கால கணக்கிலே அது மறைந்து போகும். But in a Christian race, ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே we also run for a prize. நாம் அதற்கும் ஒரு பந்தயத்திற்காக நாம் பந்தய பொருளுக்காக ஓடுகிறோம். And the purpose of our Christian race is to make eternal life. நம்முடைய கிறிஸ்தவ அந்த பந்தயத்தின் நோக்கம் குறிக்கோள் என்னவென்றால் நித்திய வாழ்வு. Every Christian must ask himself a question. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். Why am I a Christian? ஏன் நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இருக்கிறேன் என்று. What's my purpose? என்னுடைய நோக்கம் என்ன? Jesus in his earthly ministry. Jesus இயேசுவானவர் தன்னுடைய ஆதி ஊழிய காலத்தின் போது was talking to the disciples. அவர் தன்னுடைய சீஷர்களோடு பேசினார். He said, for you to run this race and make eternal life. இந்த நீங்கள் இந்த பந்தயத்தில் ஓடி அந்த நித்திய வாழ்வை அடைவதற்கு if your hand causes you to sin. உங்களுடைய கை ஆனது தவறு செய்வதற்கு இடரல் உண்டாக்குமானால் cut it off. அதை தரித்து போடு. Meaning. அதனுடைய பொருள் என்ன? Whatever that we make you not to get eternal life. அதன் பொருள் என்னவென்றால் நாம் நித்திய வாழ்வை அடையாதபடிக்கு தடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தரித்து போட வேண்டும், விலக்கி போட வேண்டும். Whatever that we make you to disobey the rules of this Christian race. இந்த கிறிஸ்தவ பந்தயத்திலே நாம் வெற்றி பெறாதபடிக்கு தடங்களாக இடையூறாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் விலக்கி போட வேண்டும். Whatever that we make you to disobey the instructions of this Christian race. இந்த கிறிஸ்தவ பந்தயத்திற்கான அந்த விதிகளை நியதிகளை நம்மிடமிருந்து தடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் விலக்கி போட வேண்டும். Cut it off. அதை தரித்து போடு. The dangerous thing is this. The danger is this. இதில் இருக்கக்கூடிய அபாயம் என்னவென்றால் if you are running a long race. நான் ஒரு நீளமான ஒரு தூரத்தை ஓடி கடப்போமானால் and you miss the track. நாம் அந்த ஓடு பந்தயத்தை விட்டு விலகி விட்டால் they will not disqualify you there. நாம் கடைசி நேரத்திலே அங்கு ஓட்ட பந்தயத்திலிருந்து விலக்கப்பட மாட்டோம். But after all the suffering, after அந்த பாடுகள் எல்லாவற்றிற்கும் பிறகு you will be disqualified. நாம் அந்த ஓட்ட பந்தயத்திலிருந்து விலக்கப்படுவோம். Jesus said, இயேசுவானவர் சொன்னார், cut it off. What are these things that we should cut off? இயேசுவானவர் சொன்னார், தரித்து போடு. எந்த விதமான காரியங்களை நாம் தரித்து போட வேண்டும்? I look at three. One, negative communication. முதலாவது நாம் பார்க்க வேண்டியது எதிர்மறையான நம்முடைய உறவுகள்,
நாம் எப்படி மற்றவர்களோடு சம்பாஷிக்கிறோம் அந்த காரியங்கள். Apostle Paul talking in 1 Corinthians chapter 15 verse 33 he said 1 கொரிந்தியர் 15:33 பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? Evil communication corrupts good manner. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று கூறுகிறார். There are relationships you don't need. நமக்கு சில உறவுகள் தேவைப்படுவதில்லை, அது நமக்கு தேவையில்லை. There are relationships that influence your Christian life. சில உறவுகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதிக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது. Secondly, habits. இரண்டாவதாக நம்முடைய பழக்க வழக்கங்கள். There are habits, there are things that are not expected of a Christian. சில பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இருக்க கூடாத ஒன்று, எதிர்பார்க்க முடியாத ஒன்று. There are habits that when people see in you, they will know that you are a Christian, but the fruit of the Holy Spirit is not in you. ஒரு சில நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கனியுள்ள வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்கிறார்கள். Those habits you cut them off. அந்த விதமான பழக்க வழக்கங்களை நாம் விலக்கி போட வேண்டும், தரித்து போட வேண்டும். Desperate desire. இந்த காரியம் நம்மிடம் இருக்கக்கூடிய மிகவும் நமக்கு ஆபத்தான வெறித்தனமான ஆசைகள் அது. Can you give a 10-year-old boy a car key to drive? ஒரு 10 வயது உள்ள ஒரு சிறுவனிடம் நாம் நம்முடைய வாகனத்தை ஓட்டுகின்ற அந்த சாவியை கொடுக்க முடியுமா? You as a father. ஒரு தகப்பனாக நாம் அப்படியாக செய்ய முடியுமா? Even if that child is crying, will you? அந்த குழந்தையானது, அந்த சிறுவனானவன் அழுது கொண்டிருந்தால் கூட நாம் கொடுப்போமா? It is the same with us. It is the same with us sometimes. சில வேளைகளிலே இந்த விதமான காரியங்களை நாம் கொடுக்க முடியாது, ஏனென்றால் அது அந்த வயதிற்கு சரியானதல்ல. Sometimes we are desperate for something. சில வேளைகளிலே நாம் மிகவும் அவசரமாக, வெறித்தனமாக சில காரியங்களுக்காக ஆசைப்படுகிறோம். But God knows we don't need it. ஆனால் தேவனுக்கு தெரியும் அது நமக்கு தேவையில்லை என்று. He knows that that thing will destroy us. அவருக்கு தெரியும் அந்த காரியம் நமக்கு இருந்தால் அது நம்மை குலைத்து போடும், சீரழித்து போடும் என்று தெரியும். And that is why he said, seek ye first the kingdom of God. அதனால் தான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள் என்று. And his righteousness, other things shall be added. அதை செய்யும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். God knows what you need. தேவனுக்கு தெரியும் நமக்கு எது தேவை, எது தேவையில்லை என்று. Not all that you want is needful. நமக்கு ஆசைப்படுகிற எல்லாமே நமக்கு தேவையுள்ளது என்று சொல்ல முடியாது. In 2 Corinthians chapter 11, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே there are challenges in the life of St. Paul in his Christian race. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே, அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சவால்கள், இடையூறுகளை காண்கிறோம். Just read it. அதை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் எனது சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். All these challenges you had were challenges Paul faced in his Christian race. இவை எல்லாமே அவருடைய கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்திலே, வாழ்க்கையின் பந்தயத்திலே ஒரு சவால்களாக அமைந்தன.
These are things that try to stop him from finishing his race. இந்த விதமான காரியங்களே நாம் நம்முடைய கிறிஸ்தவ பந்தயத்தை முடிப்பதிலிருந்து நம்மை தவிர்ப்பதாக இருக்கிறது. But he has a secret. அங்கு ஒரு And the secret of St. Paul was in Hebrews chapter 12 verse 2. அவர் அதற்கான அவரிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை எங்கு பார்க்கிறோம் என்றால் எபிரேயர் 12வது அதிகாரம் முதலாம் வசனத்தின் பின்பகுதியிலும் இரண்டாம் வசனத்திலும் காண்கிறோம். He was looking unto Jesus. அவர் இயேசுவை நோக்கி பார்த்தார். He was looking unto the author and finisher of our faith. அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்தார். And because of that, அதனாலே in the end of his life, அவருடைய வாழ்க்கையின் இறுதியிலே St. Paul said, அந்த பசுத்த பவுல் என்ன சொல்கிறார் என்றால், I have fought the good fight. நான் ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்தேன் என்று சொல்கிறார். I have finished the race. நான் என்னுடைய பந்தயத்தை முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். I have kept the faith. எனக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை பெறுகிறேன் என்று சொல்கிறார். Two things happened here. Two things. இங்கு இரண்டு காரியங்கள் நடக்கிறது. He finished the race. அவர் தன்னுடைய ஓட்ட பந்தயத்தை முடித்தார். He kept the faith. அதே நேரத்தில் அவர் அவருடைய He finished strong. அவர் மிகவும் உன்னதமான நிலையிலே தன்னுடைய ஓட்ட பந்தயத்தை முடித்தார். This morning I want to pray for you. இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். May God give you the grace. இறைவன் நம்முடைய தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தர வேண்டும் என்று. Not to stop on the way. வழியிலே நாம் நம்முடைய பந்தயத்தை நிறுத்தாதபடிக்கு தேவன் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். No matter the challenges, என்ன விதமான சவால்கள் வந்தாலும் may you finish strong. நாம் உன்னதமாக நம்முடைய ஓட்ட பந்தயத்தை முடிக்க வேண்டும். Let us pray. Father, we thank you for speaking to us. Have your way. My voice will cease now, but let the voice of the Holy Spirit continue to minister to your people. Finally, may we finish strong. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. And amen. Amen.